ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். ஜெயோன் வந்து என்னடா அடிக்கிற வெயிலில் குள்ளாக போட்டு கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி அவனுக்கு நாங்கள் ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு தான் போயிருக்கோம். அங்கே வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ட்ரையல் கிளாஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது இந்த கிளாஸ் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் மாதிரி. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்கு ஒரு ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதாவது டைமிங் போட்டு 6 to 6:30 மாதிரி, அதனால் எங்களுக்காக மட்டும் அவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எங்களை மாதிரி வந்து இன்னும் சில கிட்ஸ் வந்து வந்திருந்தாங்க ட்ரையல் கிளாஸ்க்கு. ஸோ டைம் ஆரம்பித்தோன்னே இவர் வந்து ஜாலியாக கிளம்பிட்டார். அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கயர் மாதிரி கொடுத்து எல்லாரையும் ஹோல்ட் பண்ண வச்சுட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பேரண்ட்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஒரு கிளாஸ் டோர் மாதிரி போட்டுட்டு ஒன்லி கிட்ஸை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இங்கேருந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜெயன் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஆரம்பிச்சிட்டாரு விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ வந்து சமாளித்து அவங்க டீச்சர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த கார்னருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ அந்த ஸ்விம்மிங் பால் மாதிரி வச்சு ஏதோ காமிச்சு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு அந்த பயம் போகிறதுக்காக ஒரு ஒருத்தரையாக வந்து தண்ணியில் முக்கி முக்கி எழுந்திருக்க வச்சாங்க. ஜெயன் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஓகேவாக இருந்தான். அதுக்கப்புறம் போக போக அந்த தண்ணியில் முக்கி எழுந்திரிக்கும் போது அவன் கொஞ்சம் பயந்துட்டான். இது வரைக்கும் அவனை வந்து நாங்கள் பூல் கூட்டிகிட்டு போனதே கிடையாது. அதனால் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவனுக்கு வந்து அது எப்படி இருக்குன்றது அவனுக்கு தெரியல. ஸோ போக போக அவன் வந்து ஓகேவாயிட்டான். அவன் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணும்போது ஓகேவாக இருந்தான். அவங்க அடிக்கடி இந்த மாதிரி கூப்பிட்டு அவங்க முங்கி எந்திரிக்க சொல்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா போயிட்டுருந்துச்சு, ஆனால் போக போக அழ ஆரம்பிச்சிட்டான். அடுத்து அம்மா வேணும் அப்பா வேணும்னு சொல்லிட்டு கை காமிச்சு அழுதுட்டுருந்தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்காங்க. அதில் வந்து சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கள ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த தண்ணியோட பயம் போகிறதுக்காக அவங்கள வந்து உள்ளே ட்ராப் பண்ணி எந்திரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பொசிஷனில் வந்து அவங்க ஸ்விம் பண்ண வைக்கிறாங்க.
இது ட்ரையல் கிளாஸ்ன்றதுனால வந்து ரொம்பவும் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணலை. ஒரு ஒரு பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கொடுத்து பொறுமையாக தான் பண்ணாங்க. இது வந்து இந்த கிட்ஸ் வந்து அரௌண்ட் 3 to 4 இயர்ஸ்ன்றதுனால அவங்க வந்து ரொம்பவே சேஃபாக ஹேண்டில் பண்ணாங்க, கேர்ஃபுல்லாக. ஸோ ஃபைனலாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஷவர் ஏரியா மாதிரி இருக்குது, அவங்கள எல்லாருமே வந்து ஒரு லைட்டாக ஷவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்த டவலை வந்து அந்த பேஸ்கெட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டவல் வந்து எல்லாருக்கும் ரேப் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே அவங்க டீச்சர் வந்து ஒரு ஒருத்தருக்கா வந்து எவாலுவேஷன் ஷீட் மாதிரி கொடுத்துட்டு அவங்க எப்படி பண்ணாங்க, எவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணணும், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் கொடுத்தாங்க. அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. அங்கே உள்ளேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெயோன் வந்து சர்ப்ரைஸ் எடுக்க வேகமாக போகிறாரு. ஏன்னா அங்கே ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதுலேருந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜெயன் வந்து பிக் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வந்து போனார். இது வந்து அது ட்ரையல் கிளாஸ் முடிஞ்சு ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்விம்மிங் அவனை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்து கையில் வந்து ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்விம்மிங் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அப்பையும் கொஞ்சம் பயந்தார், பட் அதுக்கப்புறம் வந்து நான் காமிச்சிட்ருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேருந்தே எல்லா பசங்களும் ஸ்விம்மிங்க்கு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து சின்ன பசங்கள்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து இந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக வந்து சொல்லி தந்துட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ சின்ன குழந்தைய வந்து தண்ணியில் முக்கி முக்கி எழுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. பட் அந்த குழந்தைங்களும் அழவே இல்லை, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்களும் அன்றைக்கி வந்து ஸ்விம்மிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ செகண்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயோன் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணான். பட் போகிறப்போ கொஞ்சம் பயந்தான், ஆனால் அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சு. அதனால் அவங்க டீச்சர் வந்து ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபைனலாக அவங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்விம்மிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் அந்த சர்ப்ரைஸ் பாக்ஸ்லேருந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அது ஜெயன் பிக் பண்ணிக்கிட்டான். ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுது. உங்களை எல்லோரையும் நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ரோசஸ், டேக் கேர், ஸ்ப்ரெட் த ஜாய், பாய் பாய்.